அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு. பதவி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 11 கோடியே 32 லட்சம் சொத்து குவித்ததாக கே பி அன்பழகன் மீது வழக்கு. அன்பழகன் மனைவி மகன்கள் மருமகள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. தர்மபுரியில் கே பி அன்பழகன் வீடு, கல்குவாரி, வணிக நிறுவனங்கள் உட்பட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. சென்னை, சேலம், தெலுங்கானாவிலும் கே பி அன்பழகன் தொடர்புடைய இடங்களில் ஆய்வு. பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கே பி அன்பழகன் சகோதரருக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களிலும் போலீசார் ஆய்வு. கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதல். கடலில் கவிழ்ந்த விசைப்படகில் இருந்த 7 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டனர். பருத்தி மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பெங்களூருவில் இரு விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோத இருந்ததால் பரபரப்பு. ரேடார் கட்டுப்பாட்டாளர் எச்சரிக்கையால் கடைசி நேரத்தில் விபத்து தவிர்ப்பு. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. மாநிலம் முழுவதுமாக தொற்று பாதிப்பு 27,000 நெருங்கியது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்த ஆலோசனை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறைவடைந்தது மகர விளக்கு பூஜை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இந்தியாவில் மீண்டும் 3 லட்சத்தை தாண்டியது தினசரி கொரோனா பாதிப்பு. இளையோர் உலகக்கோப்பை இந்திய அணி வீரர்களுக்கு தொற்று உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி அதிருப்தியை சமாளிக்க மேலும் ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்தது பாரதிய ஜனதா. ஓபிசி வாக்குகளை கவர எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை இழுக்கவும் வலை. இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த இந்தியா தலையிட வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகள் கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.